திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜையுடன் இன்று தொடங்கியது. முருகனின் அறுபடை வீடுகளில் அழகிய கடற்கரையோரம் அமைந்துள்ள இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஸ்தல புராணத்தை உணர்த்தும் விழாவாக கந்தசஷ்டி திருவிழா ஐப்பசி மாதத்தில் 6 நாட்கள் நடைபெறுகிறது. அனைத்து முருகன் கோவில்களிலும் கந்தசஷ்டி விழா நடந்தாலும் புராண காலத்தில் திருச்செந்தூரில்தான் சூரசம்ஹாரம் நடந்தது என்பதால் இங்கு வந்து விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு என்பது ஐதீகம். இதனால் கந்தசஷ்டி விழா 6 நாட்களிலும் திருச்செந்தூரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதும் விரதம் இருப்பதும் வழக்கமாகும். இன்று அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை, 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், காலை 5:30 மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் யாகசாலை புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை பூஜையுடன் கந்தசஷ்டி திருவிழா தொடங்கியது. காலை 9 மணிக்கு உச்சிகால அபிஷேகம், பகல் 12 மணிக்கு யாகசாலையில் சுவாமிக்கு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் மாலை 3:30 மணிக்கு சாகரட்சை தீபாராதனை நடைபெறும் நிலையில் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நவம்பர் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.